வந்தாச்சு வந்து சேர்ந்து முதல் வண்டி நீ கிடைக்குமான்னு சொல்லி கேட்டான். அவன் டவுட்லேயே இருந்துச்சு. அதாவது எல்லாம் முடிஞ்சு வச்சு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஃபைனான்ஸ் தான், ஃபைனான்ஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்து கதை பார்ப்போம், இந்த வண்டி கைக்கு வரணும். ரெண்டாவது பேப்பர்லாம் எல்லாம் இருந்துச்சு கொடுக்குறதுக்கு இன்னொரு ஒன் அவர் ஆகும் நினைக்கிறேன். எப்படா வண்டி எடுத்துகிட்டு போவோம், காத்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகிட்ட போய் இப்படி காமிக்கின்றோம். இது வரைக்கும் பத்து நாளாக பிள்ளைகிட்ட கூட ஒரு மூச்சு விடலை நாங்கள் ரெண்டு பேரும். டென்ஷன் எல்லாத்தையும் நாங்களே வந்து வீட்டில் அனுபவிச்சுக்கிட்டோம். பத்து மணி தூங்கிட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு தூக்கமே வரல. ஒரு பொருள் வாங்க போனால் அப்படித்தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ரெண்டுமே காரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கார் எப்படா வாங்கலாம்னு பார்த்துக்கணும். ஒன்று வந்து பர்பஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் காரை தான் முக்கியமாக, அதுக்காக கார் தேவைப்பட்ட விஷயங்களுக்காக வாங்கலாம். அதெல்லாம் செகண்ட்ஸ் வாங்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு லெவல் கார் வாங்கலாம். ஒரு வழியா கார வாங்கி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப எவ்வளவு நாள், எத்தனை நாளா, 10 நாளா நாங்க தூங்காம கிடந்து வரமா வராதா வண்டி, அப்புறம் வாமா ஆகாதா, கையில வாங்குற வரைக்கும் நிஜமாவே நம்பல. நாங்க வாங்கினதுக்கப்புறமும் ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. செம்ம வண்டி இது. என்ன வண்டி வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெர்னா வாங்கியிருக்கோம். வெர்னாவில் வந்துட்டு டாப் ஹையர் மாடல் வாங்கியிருக்கோம். செம்மையாக இருக்கும் வண்டி. டெஸ்ட்டு ட்ரைவிங் பண்ணி பார்க்கும்போதே வந்து ஹஸ்பண்ட் வந்து செம்மையாக பிடிச்சிருந்துச்சுனால வந்துட்டு, ஏன்னா வண்டி வந்து பற்றி அவங்கள்ட்ட தெரியும், அதனால் வந்து அவங்க பிடிச்சிருந்தாலும் நாங்கள் இதை வந்து வாங்கினோம். செம்மையாக இருந்துச்சு. எப்படி சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி பார்ப்போம். வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். செம்மையா இருக்கு வண்டி, பெரிய வண்டி. நாங்கள் நினச்சது வந்து செகண்ட்ஸில் ஒரு அல்டோவாச்சும் வாங்குவோம், இல்லை செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்விஃப்டாக வாங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய வண்டி செகண்ட்ஸில் கிடைக்கும் நான் முடிக்கவே இல்லை. நான் போயிட்டு சும்மா பார்ப்போம்னு பார்க்க போனோம். இந்த வண்டி எங்களுக்காகவே திருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு மழை காலம் வரும்போது எல்லாம் எப்போ வண்டி வரும் யோசிச்சுட்டே இருந்தோம். வண்டியிலேயே கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாம் கூட்டு, இப்போ பிள்ளைங்களும் ஜாஸ்தியானதுனால பைக்ல கூட்டு போக முடியல, அதுவும் கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது வண்டி இல்லாம. கடவுளுடைய இறக்கம். ஒரு நாளைக்கு நாளைக்கு போய் கார்ல வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். உள்ள எல்லாம் பார்த்து காமிக்கிறேன். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஹேண்டில்லாம் கொஞ்சம் கிராச்சாக இருக்கு. ஸோ அதெல்லாம் மாற்றணும். அதனால மாற்றணும் அப்புறம் மாட்டிக்க. இப்போதைக்கு வண்டி வந்ததே பெரிய விஷயம். ஓகே, அங்கே காரில் போனாலே வந்து மெலோடியஸு லவ் சாங்குக்கு தான் பிடிக்கும். அந்த அப்பா அம்மாலாம் கார் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம் தமிழ்நாடுக்கும் ஹைதராபாத்துக்கும். அப்போது ஹைவே ரொம்ப பிடிச்சி போவோம். ஹைவேயில் அது பாட்டிக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப செம்மையாக இருக்கும். எப்படா மாட்டி கார் வாங்கி ஹைவேயில் போக போகிறோம்னு நினச்சாலே அவ்வளோதான் இருந்துச்சு. அவ்வளோ கார் வாங்கிட்டோம், ஹைவேயில் போய் அதே மாதிரி பாட்டு கேட்டு ஜாலி என்ஜாய் பண்ணி போகணும். வந்து எவ்வளோ சீக்கிரம் பாவோம், ஊருக்கு போக வேண்டியது நான். நான் கூட்டு போக வேண்டியது பிஸ்னஸ்க்காக தான். ஆன்லைன் பிஸ்னஸ்னால கம்பல்சரி இருக்க வேண்டியிருக்குது. எங்கள் பிஸ்னஸை பற்றி நான் என்ன உங்களுக்கு சொல்லலை, அது சொல்கிறேன். அதுக்கு வாய்ப்பு வரல.
பிள்ளைங்களுக்கு கீழே வர சொல்லியிருக்கோம், ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் வந்துருக்கு, இதே வாங்க சொல்லிட்டு. எங்க சால இன்னும் இருக்கானா? எப்படி எங்க சர்ஃபேஸ் சூப்பரா இருந்துச்சா? பத்து நாளா நாங்க இதுக்காக அடைஞ்சுக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்தோம், தலைவலியோட திரிஞ்சுகிட்டு இருந்தோம் தெரியுமா? பத்து நாளா இறங்குது கார் வாங்கினது கொண்டாடத்துக்காக நாங்க பாத்தீங்கன்னா கேக்கு ரோட்லயே வச்சு கார் சொட்ட போறோம். செம்மையா இருக்கு. ஏ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியா இருக்கா? கேக்க போட மாட்டி. ஏ இது தீ குளுத்தும் போது மேல பிடிக்காது பாத்து. நாளைக்கு வந்து கார்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்து இப்போ முடிச்சுறேன்.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.